நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படி தான் இப்போவும் அப்டேட்ஸோடு வந்திருக்கேன். அது என்னென்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். டிக்டாக் மூலிமா பேர் பேராக நிறைய பேர் ஃபேமஸ் ஆகிருக்காங்க. அதில் ஒரு பேர் தான் சுமதி அண்ட் உதய். டிக்டாக் உதயன்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். அவருக்குன்னு தனியாக ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகி இப்போ குழந்தையும் இருக்காரு. சமீபத்தில் நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல உதயா ரொம்பவே மோசமான நிலையில ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. எப்படியாவது குணமடைஞ்சு அவர் வீட்டுக்கு நல்லபடியாக திரும்புவாருன்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அவர் காலமாயிட்டாரு. அந்த மரணம் அவருடைய குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபேன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அவர் இறந்து கிட்டத்தட்ட 4 மாதம் ஆயிருக்கு. இந்த 4 மாதத்துல அவங்களுடைய மனைவி உதயாவுடைய அம்மா கூட தான் இருக்காங்க. உதயாவுடைய இறப்புல இருந்து இன்னுமே மீண்டு வர முடியாம தவிச்சிட்டு இருந்த சுமதிக்கு இப்போ செகண்ட் மேரேஜ் நடந்திருக்கு. இதை பத்தி சுமதி ஒரு வீடியோ ஒண்ணு ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோல உதயாவுடைய அம்மா தான் இந்த முடிவுக்கு காரணம் அவங்களே சொல்லியிருக்காங்க. இன்னும் அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, உதயா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்த சமயத்துல நிறைய பேர் சுமதியை பார்த்து கேலி கிண்டல் பண்ணாங்க. கண்டிப்பா அவன் திரும்பி வருவான்னு எதிர்பார்த்தோம். ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில அவன் போய் சேர்ந்துட்டான். இப்ப நானும் சுமதியும் அந்த குழந்தைய வச்சுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் உதயாவும் சுமதியும் ரோட்ல நடந்து போனாங்கன்னா அங்க பாரு டிக்டாக்கர்ஸ் போறாங்க, அங்க பாரு ரொம்ப பிரபலமாயிட்டாங்க, இப்படி எல்லாம் பேசுவாங்க. ஆனா உதயம் இறந்ததுக்கு அப்புறம் சுமதியை பார்க்கிற பார்வையே மாறி போச்சு. இவ்வளவு ரொம்ப சின்ன பொண்ணு, இவளுடைய வாழ்க்கையை எதுக்காக வீணாக்கணும், அதனாலதான் எங்களுடைய சொந்தக்கார பையனே இவங்கள ஒருத்தங்க மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இது காதல் திருமணம் எல்லாம் கண்டிப்பா கிடையாது. இது சூழ்நிலையால உருவாக்கப்பட்ட ஒரு திருமணம் தான். அவனுக்கும் அப்பா இல்ல. அவன் வந்து எங்க கிட்ட பேசும்போது அப்பா இல்லாம வளர்ற குழந்தை எப்படி இருக்கும், இவ்வளவு கொடுமையா இருக்கும், இந்த சூழல் எல்லாத்தையுமே நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால உதயாவுடைய குழந்தைக்கும் இந்த நிலைமை ஏற்படக்கூடாது, நானே சுமதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இப்படி அந்த தம்பி வந்து எங்க கிட்ட சொன்னாங்க. ஆரம்பத்துல அவங்க குடும்பத்துல ஒத்துக்காம தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா ஒத்துக்கிட்டாங்க. உதயாவுடைய இறப்புக்கு அப்புறம் சுமதி மட்டும் தனியா வீடியோ போட்டா, அதுல 100 பேர் கமெண்ட் பண்றீங்கன்னா 90 நல்ல கமெண்ட்ஸ்னா 10 ரொம்ப ரொம்ப தப்பான கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த மேரேஜ் என்னுடைய விருப்பத்துக்கெல்லாம் கிடையாது, சூழ்நிலையால எடுக்கப்பட்ட முடிவு தான், இது லவ் மேரேஜ் எல்லாம் இல்ல. இந்த விஷயம் கேட்டு யாரும் என்ன தப்பா கமெண்ட் பண்ணாதீங்க பிளீஸ். இப்படி சுமதி சொன்னதை தொடர்ந்து அவங்களுடைய மாமியார் அதாவது உதயாவுடைய அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா, பழி சொல்றவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, அதனால அது எல்லாத்தையுமே பார்த்தாங்கன்னா நம்மளால வாழவே முடியாது. கண்டிப்பா சுமதியும் அவங்க குழந்தையும் வெளியே வரணும். அப்படி வெளியே வரணும்னா நான் இருக்கிற வரைக்கும் நான் பாத்துப்பேன், என் கூட வெளியே வருவாங்க. நான் போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் யாரு பாத்துப்பா? அதனால முழுக்க முழுக்க நான் எடுத்த முடிவு தான் இது. ஆரம்பத்துல இவளும் நோதா சொன்னா. யாரும் இதுக்கப்புறம் யாரையும் தப்பா பேசாதீங்கன்னு சொல்லி இவங்களும் வீடியோல பேசியிருக்காங்க. சுமதியோட இந்த மேரேஜ் வீடியோ வந்ததுல இருந்து நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. இந்த வீடியோவை வைரல் ஆக்கிட்டு வராங்க. நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ்களும் கொடுக்கறாங்க. அதாவது இவங்க பிராக்டிக்கலா திங்க் பண்ணிருக்காங்க. உதயாவுடைய அம்மாவா மட்டும் இல்லாம சுமதிக்கும் ஒரு அம்மாவா தான் இருந்திருக்காங்க, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் சுமதியோட லைஃப் நல்லா இருக்கட்டும்ட்டு பல பேர் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில நீங்க சுமதிக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து அப்டேட்ஸ் எல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சின் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நான் நல்லா பையா சுத்த அப்படின்னா காசு நிறைய போடுவாங்க. நல்லா பையா சுத்த அப்படின்னா காசு நிறைய போடுவாங்க. Thank you.